வணக்கம் நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா மதுரை சரவணன் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கோம். கிட்டத்தட்ட 3 மாத காலமாக தவசி என்ற ஒரு காமெடி நடிகர் வந்து ஆஸ்பத்திரியில் வந்து அப்பீட் இருக்காங்க. அவருக்கு வந்து புற்றுநோய் பாதிப்புனால ரொம்ப உடல்நிலை குறைவாக வந்து காணப்பட்டாங்க. இதுக்கு முன்னாடி பல ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம், இறுதி நிலையாக வந்து இங்கே சரவணன் ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்காங்க. பல உதவித்தொகைகள் வந்து ஐயாவுக்கு வந்துட்டு தான் இருக்குது. இருந்தாலும் அவங்கள வந்து நேரடியாக பார்த்து அவங்கள்ட்ட சில உதவிகள் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்திருக்கோம். இந்த சேவைகள் வந்து கண்டிப்பாக வந்து சம்பாதிக்கும் நோக்கத்தோடு இல்லை, இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை இருக்கும் நபர்களை வந்து வெளியில் கொண்டு வரணும், அவங்களுக்கு வந்து சரியான உதவித்தொகைகள் வந்து போய் சேரணும், அப்படி தான் ஒரே நோக்கம்தான் எங்களுக்கு. அதுக்காகவே சரவணன் ஹாஸ்பிட்டலுக்கு நேரடியாக வந்து அப்பாவை பார்க்க வந்திருக்கோம், அவங்ககிட்டையும் நேரடியாக பேசிடலாம். நம்ம இப்போ பார்த்துக்கிறதுக்கு தான் இந்த அவசியம் ஐயா. இவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையில் இப்போ பார்க்கறதுக்கு எங்களுக்கே ஒரு சங்கடமான நிலையாக இருக்குது. இருந்து பல படங்கள் கிழக்கு சிமையிலேருந்து பல படங்களில் வந்து தன்னோட காமெடி திறமையை வந்து வெளியே கொண்டாந்து நம்ம ரசிகர்களை வந்து சிரிக்க வச்ச ஒரு காமெடி நடிகர் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவருக்கு வந்து இப்போ வந்து இப்போ இருக்க சுச்சுவேஷனில் வந்து இவருக்கு வந்து புற்றுநோய் என்று சொல்லியிருக்காங்க, ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட சரவணன் ஹாஸ்பிட்டலில் சரவணன் சார் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பல உதவிகள் வந்து சாருக்கு வந்துகிட்டு தான் இருக்குது. அவர் நேர்முகமாக பார்த்து அவர் சில உதவிகள் செய்யலாம் அப்படின்றத நான் வந்திருக்கோம். ஐயாவே உங்களை பேசுவேன். நகைச்சுவையும் குணச்சித்திர நடிகருமான அண்ணன் தபசி அவர்கள் வந்து உணவு குழாய் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு இங்கே எங்களுடைய சரவணா மருத்துவமனைக்கு 3 நாட்களுக்கு முன்னாடி சிகிச்சைக்கு வந்தார். வரும்பொழுது ரொம்ப உடல் நலிவுற்று வந்திருந்தார். நீங்கள் பார்த்தாலே தெரியும், பழைய அந்த கம்பீரமான மீசையோடு பார்த்த ஒரு தபசின்னு ஒருத்தருக்கும் இன்றைக்கி வந்து உடம்பு இந்த கேன்சர்னால் உருக்குலைந்து போயிருக்கிறது இப்போ தெரியும். அவருக்கு உடனடியாக வந்து சிகிச்சை ஆரம்பித்து இசோஃபேஜியல் ஸ்டென்ட் அப்படின்ற ஒரு வலை இருக்குது, அந்த அடைப்பை நீக்கி அந்த வலையை பொறுத்திருக்கிறோம். தற்சமயம் அவரால் கொஞ்சம் கொஞ்சம் ஆகாரம் எடுத்துக்கிற முடியுது, கஞ்சி ஆகாரம் திரவ ஆகாரம் அவரால் எடுத்துக்கிற முடியுது. அந்த சூழல் இப்போ இருக்குது. அவர் வந்து பூரணமாக உடல் நலம் பெற்று திரும்பவும் திரைப்படங்களில் அவர் நடிக்கணும் அப்படின்றது ஒரு ரசிகனாக என்னுடைய ஒரு ஆசை. மருத்துவ ரீதியாக அவருக்கு என்ன உதவி இருக்கோ அதை வந்து நான் என்னுடைய சூரிய தொண்டு நிறுவனத்தின் மூலம் ஃப்ரீயாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். மற்றபடி பொதுமக்கள் எல்லாம் சமூக வலைதளங்களில் இப்போ பல வகையில் இப்போ பகிரப்பட்டு வரக்கூடிய இந்த விஷயத்தை மனசில் எடுத்து அவருக்கு பொருளாதார ரீதியாக உதவி பண்ணாங்கன்னா அவர் குடும்பத்தாருக்கு இது நல்லாயிருக்கும். சம இதுவுமே இப்போ நடிகர் சங்கமுமே வந்து இதுக்காக தனியாக ஒரு நிதி கார்பஸ் கண்டு மாதிரி அங்கே ஒதுக்கி நலிவுற்ற கலைஞர்களுக்கு இந்த மாதிரி தேவைப்பட நேரத்தில் உதவி பண்ணுற மாதிரி ஒரு திட்டத்தை வகுத்தாங்கன்னா சிறப்பாக இருக்கும். தமிழக அரசுமே வந்து விருது தரத்தை தாண்டி இந்த மாதிரி விஷயங்களையும் கொஞ்சம் கவனம் செலுத்தி அவங்களுக்கு வந்து நலிவுற்றவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு நிதி ஒதுக்கி இந்த மாதிரி நேரங்கள் செய்யலாம், அவங்களுக்கான மாதம் மாதம் ஏதாச்சும் ஒரு ஊக்கத்தொகை ஏதாச்சும் கொடுக்கலாம், இந்த மாதிரி செஞ்சால் நிச்சயமாக இந்த மாதிரி கலைஞர்கள் வந்து அவங்க வாழ்க்கையை வந்து கொஞ்சம் வளர்ந்துடும், அவங்களை அந்த ஒரு அத்தியாவசிய தேவைகளை கொஞ்சம் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். வணக்கம்ண்ணா, இதுதான் என்னோடய அப்பா, என்னோடய தங்கப்பா தவசியப்பா. முன்னாடி சிங்கமாக இருந்தார், இனியும் சிங்கமாக வர வச்சுருவாங்க அப்பாவை. கிழக்கு சிமையிலேருந்து இப்போ அண்ணாத்த வரையிலையும் எங்கள் அப்பா நடிச்சிருக்காங்க. அவரோட நடிப்பு திறமையால் மக்களை ஈர்த்துக்கிறாரு. ஆனால் இப்போ வந்து அந்த சூழ்நிலை அவர் இல்லை, மக்களுக்கே தெரியும். ஆனால் மக்களாகிய நீங்கள் எல்லா மதத்தார் வந்து எங்கள் அப்பா வந்து நல்லா வரணும்னு ஃபஸ்ட்டு வேண்டிக்கோங்க. அப்புறம் வந்து நிதி உதவியெல்லாம் அப்புறம் பண்ணிக்கோங்க. எனக்கு எங்கள் அப்பா முதல் ஃபஸ்ட்டு எழுந்து வரணும். அவங்க முன்னாடி பழைய அப்பாவா மீசையை முறுக்கிக்கிட்டு அவர் வந்து அவங்க முன்னாடி நிற்பார். இவர் வந்து நாங்கள் வந்து இப்போ ரொம்ப ஏழ்மையான குடும்பங்க, ரொம்ப சம்பளமெல்லாம் கூடவே கிடையாது. அந்த இதில் இருந்து அப்பா வந்து எங்களுக்கு அதையும் பார்த்துக்கிட்டு அம்மா ஒரு கூலி. நாங்கள் வந்து பெரிய ரிச்சான குடும்பம்லாம் இல்லைன்னா சம்பளமும் அங்கே எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதை கம்மியான அளவு தான் அதை பார்த்து அதை வச்சு தான் குடும்பத்தை ஓட்டிகிட்டு வந்தோம். இப்போ ரொம்ப கொஞ்சம் ரிச்சாக வர டயத்தில் இந்த மாதிரி ஒரு அப்பாவுக்கு புற்றுநோய் கேன்சர்னு சொல்லிட்டாங்க. இதில் வந்து மீண்டு வந்தார், மறுபடியும் ஏதோ ஒரு சூழ்நிலையால் மறுபடியும் இப்படி ஆகிட்டார். மறுபடியும் மீண்டு வருவார், மீண்டு வர வச்சுருவான், அதில் உங்களோட பங்கு இருக்குது. நடிகர் சார்பில் எல்லா பேரும் பேசுகிறாங்க, அதே அவருக்கு வந்து கொஞ்சம் டெம்பாக இருக்குது. நம்ம சிவகார்த்திகே அண்ணா, சூரிய அண்ணா, கார்த்தி அண்ணா, விஜய் சேதுபதி அண்ணா, இன்னும் நிறைய பேர், ரஜினியோட அசிஸ்டண்ட்டு ராதாகிருஷ்ண அண்ணா, ரத்னவேல் பாண்டி அண்ணா, சமுத்திரகணி அண்ணா, எல்லா பேரும் வந்து பேசிட்டு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க.
நிதி உதவியில் அப்பாவுக்கு வந்து கடவுளோட அனுகிரகம் தான் இப்போ ரொம்ப முக்கியம். அப்பாவுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, அப்பா மீண்டு வருவார். கண்டிப்பாம்மா, கண்டிப்பாக உதவி போல நினைக்கிற எல்லா உணவுகளுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் ஏதாச்சும் உதவி போல நினச்சிங்கன்னா அப்பாவோட அக்கௌண்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம், அப்போ நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கே கொடுத்துருப்போம், கூகுள் பே நம்பர் கொடுத்துருப்போம். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாலும் உங்களுக்கு பெரிய உதவியாக தான் இருக்கும். அதை விட முக்கியமாக வந்து உங்களோட பிரார்த்தனைகளை தான் அப்பா வெளியே கொண்டாட முடியும். கண்டிப்பாக எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவோம். நன்றி. Thank you.